மறுக்க முடியாத புதுப்பிக்க முடியாத ஆதாரங்களை காட்டணும், அவர்தான் தூதர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த தூதர் இருக்காரு, அவங்களுடைய தூதர் தசாதி கண்டிப்பா அவரு காட்டின ஆதாரம், மறுக்க முடியாத அவங்களுடைய கருத்துப்படி புதுப்பிக்க முடியாத ஆதாரம் அற்புதங்களை அவர் காட்டியிருக்காரு, அதை புத்தகமா எழுதியிருக்காரு. அதுல இருந்து ஒன்னத்தான் மறுக்க முடியாத புதுப்பிக்க முடியாத அதுல இருந்து ஒரு அற்புதத்தான் நேற்று நான் போல்ல எழுதி போட்டேன். எழுதி போட்டு இந்த அற்புதம் என்னப்பா எப்படி ஒன்னு ரெண்டு மூணு இந்த ஏழு எட்டு வந்துச்சு இது எனக்கு சொல்லுப்பா எனக்கு புரியல அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன், ஏழு பேர்த்த கேட்டேன். அவங்க வாதத்தினுடைய அந்த முதல் அந்த அந்த தலைப்பினுடைய வாதத்தின் இது வரையிலும் அதுக்கு பதிலே சொல்லல. நடுவில் இருந்துச்சு அவர் சொன்னாப்புல என்ன சொன்னாரு, மனுஷனா தப்பு வரதான் செய்யும், 28வது டேபிள் அவங்க காட்டுறாங்க தப்பு வரதான் செய்யுங்கிற மாதிரி சொன்னாரு. அப்ப என்ன ஆயிடுச்சுடா, அது பொய்யுங்கிற மாதிரி அவங்களே ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்ப உங்களுக்கு எல்லாம் சஸ்பென்ஸா இருக்கலாம், அப்படி என்னப்பா அதுல இருக்கு, என்ன ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்க, அப்படி அந்த அளவுக்கு என்ன விஷயம் இருக்குண்டா, அதை அவங்க சொன்னாங்கடா, அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னு சொன்னோம்னா அவங்களுடைய குத்துதான் வெளிப்பட்டுரும். ரசாத கழிப்பா ஒரு பொய்யன், அவன் வந்து ஒரு கிறுக்கன், ஒன்னாவது படிக்கிற பிள்ளைக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் கூட அவனுக்கு இல்லைங்கிறது இங்க வந்த மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும், டிவியில பாக்குற மக்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்ங்கிறத. அதனாலதான் அதை இதுவரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒன்றரை நாள் அகவாதம் போயிட்டு இருக்கு, இந்த கேள்வியை பத்தி தொடக்கூட இல்லை. மற்றதுக்கெல்லாம் பத்து மாடி நூறு மாடின்னு சொன்னவங்க இதை பத்தி தொடக்கூட இல்லை. உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கலாம் இது என்ன இருக்குங்கிறது, நான் அதை உங்களுக்கு இப்ப வளர்க்க பாருங்க. அதாவது ஒரு முதல் சுமாவில் எத்தனை வசனம் இருக்கு, ஏழு வசனம் இருக்கு, ஏழு போட்டேன். அது கூட்டி தொகை அப்படி போட்டு அது வந்து 28 வரும், இப்படி 100% போடணும். அப்படி யோசிச்சிருக்காரு, யோசிச்சு என்ன செஞ்சாப்பா அதுதான் போல இங்கிட்டு இருக்க இதை இப்படி போட்டுவான், இப்படி போட்டு கொடுப்பான். அதாவது இங்கிட்டு உள்ளதெல்லாம் வலது பக்கம் முடியல படுத்து போட்டுவான், படுத்து இந்த போடுறான் அப்படி போட்டு பார்த்து கூட்டுவோம் அப்படின்னு இப்படி போட்டு பார்த்து கூட்டியிருக்காரு. அது ஒரு வீடா வந்துருக்கு, அதை நம்ம அந்த வீடையும் பற்றி அப்படி வச்சுப்போம், அது பொய்யா தப்பா இல்லையான்னு. என்ன இப்படி கூட்டியிருக்காரு, இப்போ பாருங்க அவரு வந்து தூதர், மனுஷங்கள்லாம் அப்பாற்பட்ட ஒரு சொல்றவங்க, அவர் தூதர்னு சொல்றவங்க, சாதாரண ஒரு எல்கேஜி படிக்க பையன் ஒருத்தன் கூப்பிட்டாச்சுன்னா இப்படி தானே கூப்பிடுவான், இங்கே போகிறேன் இப்படி தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க, இப்படி அவனாச்சும் கூப்பிடுவானா, அதாவது இங்கிட்டு உள்ள நினைச்சா இங்கிட்டு போச்சு எவனாச்சும் கூப்பிடுவானா, ஒன்றாவது படிக்கிறவங்க கூட அப்படி கூட்ட மாட்டான். அப்படி ரசாரி கடைக்காக கூட்டி போட்டிருக்காரு, இதை தான் சொல்லல, இதனால தான் எத்தனை பண்ணலாம் அப்படி சொன்னாங்கன்னா திருப்பு பையன் எவனாச்சும் இப்ப போட்டு கூப்பிடுவானா விட வரும். அவன் பாருங்க தனக்கு வந்து தாரகம் அமையிறதுக்காக வேண்டி ராமன் இருக்காரு, அவனுக்கெல்லாம் அப்பனாக்கி அவருக்கு அவனுக்கெல்லாம் அப்பனாக்கி ஒரு கோடி மேல போய் இங்கிட்டு கூட்ட வேண்டிய போய் உலக அனைத்தையும் இப்படிதான் இருக்கு, உலக அனைத்தையும் இப்படிதான் கூப்பிடுவாங்க, இந்த உலக பாருங்க இப்படிதான் கூப்பிடுவாங்க. ஆனா இவரு நினைச்சாக்க இப்படி கூட்ட இப்படி உலகத்தை எங்கேயாவது கூப்பிடுவானா, அதாவது என்ன வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது என்ன கேட்டோம், அற்புதமான மிகப்பெரும் அற்புதம் தான் சொன்னீங்களே என்ன விளக்க மாட்டேங்கிறீங்களா, அதுதான் இந்த கணக்கு அங்க போட்டது தெரியுமா, அங்க பெருசா எழுதிருக்கோம் இந்த மாதிரி போட்டோம், இது சாணம் போடுறது தானே, அதுல ஏதாவது தப்பு இருக்கு தெரியுதா, இதுல என்ன அவங்க போட்டிருக்குன்னு சொன்னா ஒன்னாவது சூறாவில் மொத்தம் ஏழு வசனங்கள் இருக்குது, சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஏழு வசனம் இருக்குது, ஆனால் மொத்தம் ஏழுன்னு போட்டாச்சு. அந்த ஏழு எண்ணுங்கிறத இப்படி கூட்டணுமா, ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு அப்படின்னு கூட்டினோம்னா மொத்தம் 28 வரும், அந்த 28 அங்கே பக்கத்தில் போட்டுக்கணும். அதே மாதிரி அடுத்த சூறா ரெண்டாவது சூறாவில் 286 ஆயத்துக்கள் இருக்குது, அது 286 போட்டுக்கணும், அதுக்கு பக்கத்தில் 1+2+3+4 அப்படி 286 வரைக்கும் கூட்டணும், கூட்டினா 41,041 வரும்,
இந்த நம்பரை பக்கத்துல போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு கூட்டணும் அப்படினு போட்டு காட்டணும் இப்படி போட்டு காட்டினதா அவங்க பதிலே சொல்லல ஏன்னு கேட்டா அந்த புக்ல இப்படி இல்ல எந்த புத்திசாலியும் இப்படி தான் கூட்டுவான் எந்த புத்திசாலியும் இப்படி தான் கூட்டுவான் ஆனா அவங்க பதில் சொல்லல ஏன் கூட்டி காட்டுங்க கணக்க சொல்லுங்க மக்களுக்கு சொன்னா சொல்லல ஏன் சொல்லணும் அவன் புத்திசாலி இல்ல புத்திசாலியா தான் செஞ்சு காட்டிருப்பான் அவன் என்ன செய்யறான் இந்த நம்பர் எல்லாம் அப்படி தலைக்கல இங்கிட்டு மாட்டான் சகோதரர்கள் நேற்றிலிருந்து இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு வர்றாங்க நம்ம அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம தள்ளி போட்டுக்கிட்டு வர்றதும் உண்மைதான் நாங்க ஒண்ணு மறுக்கல ஆனா ஏன் தள்ளி போட்டோம்ங்கிறது ஒரு தக்க காரணம் சொன்னோம் அப்போ ஒன்னுல இருந்து 28 வரைக்கும் உள்ள எல்லா தகவல்களும் சரின்னு நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு கேட்டோம் அதுக்கு பதில் காணும் அது சரின்னு சொல்லணும் இல்லை தப்புன்னு சொல்லணும் அது மேட்டருக்கு பதில் காணும் ஒன்னுல இருந்து 28 வரைக்கும் சரியான அமைப்புல சரியான முறையில கூட்டுனா எப்படி கூட்டுவோமோ அப்படி கூட்டினா வருது 19 அடிப்படையில கட்டமைப்பு வருது 28 தகவல்கள் வருது பல விதமா அமைக்கப்பட்டிருக்குங்கிறதுக்காக அந்த விதமா நார்மலா கூட்டினா கூட்டுற மாதிரி கூட்டி 27 அற்புதம் காமிச்சாச்சு இது வந்து உலகம் எல்லாம் மொழிய ஒரு ரைட் உலகம் எல்லாம் இங்கிலீஷ் எப்படி எழுதுவான் இப்படி எழுதுவான் தமிழ் எப்படி எழுதுவான் இப்படி எழுதுவான் ஆனா அரபி எப்படி எழுதுவான் இங்க இருந்து வருவோம் உலக மொழிகள்ல மாற்று விஷயம் இங்க ஒண்ணு இருக்கு அல்லாஹ் சொல்றாரு குர்ஆன் அரபியன் அரபியிலான குர்ஆன் அது அரபி முறைப்படி நீங்க எழுதி அப்படி கூட்டினாலும் வருங்கிறதுக்கு தான் இந்த விஷயம் 19 வகுபடுதுங்கிறது தான் அவர் சொல்றாரு வகுபடுது
இப்படி கூட்டினால வகுப்படும், அப்படி கூட்டினால வகுப்படுறது 27 இருக்குது. இப்படி கூட்டினா இது ஒண்ணு வருது, இதுக்கு பின்னாலே நிறைய கூட்டினா சரியான முறைப்படி கூட்டினா வர அற்புதங்கள் நிறைய இருக்குது. நம்மளுடைய புத்தகங்களை வெளியிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒர்க் அவுட் பண்ணி பாக்கணும். சும்மா இந்த மாதிரி நாங்க சொல்றாங்க சொல்றாங்க நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத மேட்டர். 27 அமைப்புல சரியான முறை கூட்டி அதுலயும் 19 அற்புதம் வந்துட்ட பிறகு 28 அமைப்புல ஜஸ்டிஃபை டு த லெப்ட் ஒரு சிஸ்டம் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இது இடதுலேருந்து வருவது கூட்டி காட்டி நம்பர் காட்டி காசு கேட்கல. அவர் இப்படி கூட்டினாலும் வருது, அல்லா வேதம் இப்படி கூட்டினாலும் வருது. 19 ஏல வருது, அல்லா நாடிய 19 வருது. நம்ம இஷ்டப்படி அது இல்லை, அது அல்லா எப்படி நாடி இருக்காரோ அவர் நாட்டப்படி இருக்கு. ஆனா அந்த நாட்டப்படி அமைந்திருக்கும் அந்த கட்டமைப்பு அற்புதங்கிறத அவர் சொல்றாரு. இது மேட்ரு இந்த அமைப்புல போட்டாலும் அந்த நம்பர் 19 சரியா வகுப்படும். அதாவது 7 முதல் குறாக்கு 7 28 அதாவது அவங்க சொல்லி காமிச்சார். 1+2+3+ சொல்லி காமிச்சார். 2வது அத்தியாயம் வந்து அது மாதிரி 1+2 286 வரைக்கும் போட்டோம்னு சொன்னா என்ன வரும்? 41 அவங்களே போட்டாங்க. 41 சரிவர் 4-1 அப்புறமா திரும்ப 1 இந்த இடத்துல வந்து 28 போட்டு இங்க 1, 2, 3, 4, 5 அதாவது 1, 2, 3, 4, 5, 6 நல்லா பாத்துக்கோங்க. 7 வசனம் 28 வருது, அதோட சமம் வந்து 28 வருது. 1, 2, 3, 4, 5, 6, 7 போட்டுட்டு அதே மாதிரி 4-1, 0-4-1 போட்டு ஏன்னா 286 வசனம் திரும்ப 1, 2, 3, 4, 5, 6 சொல்லி 286 வரைக்கும் போகணும். இதே மாதிரி கடைசி அத்தியாயம் கடைசி சூறா வரைக்கும் போனா 21 அதாவது 21 இது வரும். இந்த மாதிரி சமாஃப் பண்ணா 21 வரும். 1, 2, 3, 4, 5, 6 போட்டா இந்த தொகை வந்து அதே 19 டிவைட் ஆகும் மிச்சம் இல்லாம. அதாவது அதெல்லாம் இந்த டேபிளுக்கு முன்னாடி வரும் ஆக்சுவலா. அது இல்லாம இப்ப லெப்ட் வந்து லெப்ட்ல போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க தெரியுமா? இதே விஷயம் இதையே லெப்ட்ல போடுறது ஆக்சுவலா. 21 21 1 2 3 4 5 6 இப்படி இந்த தொகை வந்து ஒரு தொகை ஒரு வாயில சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6000-8000 நம்பர் வரும் நடுவில். இந்த நம்பர் லெப்ட்ல அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுறோம்னு சொன்னா அந்த நம்பர் 19 மிச்சம் இல்லாம டிவைட் ஆகுது. இந்த விஷயம் எல்லாம் இந்த டேபிளுக்கு முன்னாடி இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இதை வந்து நீ இப்படி தப்பா நீங்க கடன் போடுற அப்படின்னு சொல்றது அதுக்கெல்லாம் நம்ம என்ன சொன்னோம்? நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த டேபிள்ல இருந்து வாங்க நம்ம சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதாவது சத்தியத்தை மறைக்கணும்னு நினைச்சா அது நிச்சயமா வெளிப்படும் நான் சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லா. அதாவது நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற தலைப்பு வந்து ரஷாத் கலிஃபா தூதரா இல்லையாங்கிறத பத்தி நம்ம பேசுறோம். அதுக்கு ஆதாரமா 381 வசனத்தை நம்ம சொன்னோம். நபிமார்களிடம் வேதத்தையும் ஞானத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களிடம் ஒரு தூதர் வருவாரு, உங்களிடம் இருப்பதை மெய்ப்பி பாருங்க இருக்குற. அதுக்கு என்ன விளக்கம் நீங்க சொல்ல போறீங்க, பதில் சொல்லுங்கன்னு சொன்னா தூதர் வருவார்னு இருக்குது அதை விடுவோம் அப்படிங்கிறாரு. அது எங்க விடுறீங்க? தூதர் வருவாருன்னு இருக்குது, அவர் யாரு முதல்ல அதை நீங்க சொல்லுங்க. தூதர் வருவாருன்னு இருக்குது, அது எப்படி நீங்க மறைக்க பாக்குறீங்க? அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க. அதை விட்டுட்டு அவர் தந்த ஆதாரத்துக்கு போயிட்டாங்க. முத அவர் தூதருங்கிறதுக்கு நாங்க குரான் வசனம் சொல்றோம், தூதர் இல்லங்கிறதுக்கு நீங்க ஒரு குரான் வசனமாக சொல்லுங்க. முதல்ல தூதர் வரமாட்டாருன்னு இருக்குது, முகமது இறுதி நபியாகவும் இறுதி தூதராகவும் இருக்கிறாருங்கிறதுக்கு நீங்க ஒரு வசனம் சொல்லுங்க முதல்ல, அப்புறமா இதுக்கு போங்க. நீங்க சொல்றீங்க நாங்க மங்கிச்சப் பண்றோம்னு, நீங்க அண்டர் பெல்ட்டி அடிக்கிறீங்களா? அது எப்படி? முதல்ல வசனத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஆதாரத்துக்கு போங்க. நீங்க ஒரு ஒரு ஆதாரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு நாங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது அப்படி கிடையாது இப்படின்னு சொல்றோம், இப்படி தோத்து போய்கிட்டே இருக்கிறீங்க. நீங்க முதல்ல வசனத்தை சொல்லுங்க. குரானை கொண்டு நாங்க ஆதாரமா கொடுப்போங்கிறதா அக்ரிமெண்ட்ல இருக்குது, ஆனா ஒரு குரான் வசனம் கூட நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்ஷாலா அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆதாரமாக
அந்த விஷயத்துல அந்த அல்பாத்திஹா சூரால பல விஷயங்கள் பத்தொன்பது நாள் கட்டமைக்கப்பட்டிருக்குது. அதற்கு உதாரணமாக ஒன்று நீங்க ஓதி பாருங்க யார் வேணாலும். அதாவது நல்ல தூய்மையான வார்த்தைகள் இறைவன் பால் உயர்கின்றன சொல்றாரு. அவர் இறக்குற அவர் அவருடைய வார்த்தை உயரக்கூடிய அந்த வார்த்தை நம்முடைய பிரார்த்தனையில அல்லாஹ் வச்ச அந்த வார்த்தை சரியா உச்சரிச்சு பாருங்க. பிஸ்மில்லா பில்ல ஒட்டுதா பிஸ்மி அப்படி ஒட்டுற எத்தனை தடவை ஒட்டுதுன்னு பாருங்க. சரியா பத்தொன்பது தடவை ஒட்டி நிற்கும். வைரல் மக்லூபி அப்படிங்கிறது மா பதினெட்டாவது ஒட்டு, பிங்கிறது பத்தொன்பதாவது ஒட்டு, வளர்தாலின் ஒட்டாது, ஆமீன் அப்படின்னு ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காங்க இருவது. அதுதான் குறியீடு, அல்லாவின் குறியீடு. அல்லாவா ஆமீன் குரான்லேயே சேர்த்து அளவுக்கு துணிச்சல் வந்துருச்சு அல்லாஹ். ஆனா எல்லாருக்கும் தெரியும் ஆமீன்ங்கிறது குரான்ல இல்லைன்னு. இருந்தா குரான்ல வேற சின்ன சின்ன துண்டு குரான்கள் அச்சடிக்கிறாங்க, அதுல ஆமீன் போட்டு அச்சடிக்கிறாங்க. ஆமீன்கிறது அல்லாவின் அல்லாஹ் கண்டதும் இல்ல, அது அரபி சொல்லும் இல்ல. ஆமீன்கிறது வெளியூர் ஈமான் இருக்கு அறவில்ல, ஆனா ஆமீன் இல்ல. அதாவது ஆமீன் என்றால் என்ன அர்த்தத்துல புலங்கிட்டிருக்கோம், அப்படியே கடவுள் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. இது கிறிஸ்தவர்களின் மேட்டர். அந்த பத்தொன்பது அற்புதம் அல்பாத்திஹால எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறத பார்ப்போம். அல்பாத்திஹால் ஏழு வசனம், ஏழு வசனம் நீங்க இப்படி போடுங்க. இந்த நம்பர் 19 டிவிசிபிள் ஆகும். அல்பாத்திஹா அத்தியாயம் 1, 2, 3, 4, 5, 6, 7 போட்டு பாருங்க. அதே ஆறு வசனமாகவோ இது வேற ஒரு அத்தியாயத்துல, ரெண்டாவது அத்தியாயத்துல, மூணாவது அத்தியாயத்துல இருந்திருந்தா இந்த கட்டமைப்பு வராது. இப்ப அது மட்டும் இல்ல, இங்க ஒவ்வொரு எழுத்தும் அதாவது முதல் அத்தியாயம் ஒன்னு அது போடுறோம். ஒன்னாவது வசனம் வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பத்தொன்பது எழுத்து. அதாவது இங்க வசனம் என்னக்கு கொடுக்கப்படுறத இங்க எழுத்துக்கு கொடுக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பத்தொன்பது எழுத்து. அடுத்தது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பதினேழு எழுத்து. அர் ரஹ்மானிர் ரஹீம் பன்னெண்டு எழுத்து. அர் ரஹீம் பதினோரு எழுத்து. மாலிக் யௌமித்தீன் அப்படிங்கிறது இல்ல. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் எழுத்து. மீண்டும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் பதினெட்டு எழுத்து. இதுல வந்து ஸிராத்தல் முஸ்தகீம்னு இந்தியன் காப்பில இந்தியாவில் நாங்க பழகிற குரான்ல ஸிராத்துக்கு பத்தொன்பது எழுத்து, அதாவது ஸிராத்துக்கு நாலு எழுத்து போட்டிருப்பாங்க. அதே சவுதியிலிருந்து வர்ற காப்பில ஸிராத்துக்கு மூன்று எழுத்து தான் இருக்கும். இப்ப இரண்டுல எது கரெக்ட் அப்படிங்கறது இது காட்டுது. பதினெட்டு எழுத்து இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சிராத் அல்லதீனா நாம்த அலைஹிம் கைல் மக்லூபி அலைஹிம் வலல்தா அப்படிங்கிறது அதுவும் 43 எழுத்து. இந்த என்ன இங்க கால்குலேட்டர் வச்சிருப்பீங்கல்ல, ஏன்னா வெரிஃபை பண்ணிடலாம் உடனே, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லையா. எவ்வளவு விஷயம் நாங்கள் வெரிஃபை பண்ண முடியாத விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி இல்லை இல்லைன்னு நாங்கள் இதை வெரிஃபை பண்ணி பார்க்கிட்டேன். இதுவும் பத்தொன்பதால் வகைப்படும். இன்னும் இது மாதிரி இல்லை. இந்த இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உள்ள ஜமாட்டிக்கல் வேல்யூ 786, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் உள்ள அப்ஜத் மதிப்பு 581, அப்ஜத் மதிப்பும் அல்லாஹ் அமைச்சது தான். ரஹ்மானிர் ரஹீம்க்கு 618, மாலிக்கியா இப்படி இந்த எழுத்துக்களை போட்டா அடுத்து போடுறோம். சார் தலைப்பு ரஷாத் கலீஃபா ரசூலா அப்படிங்கிற தலைப்பு. அவங்க இப்பதான் பத்தொன்பது கணக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு நேரம் போன தலைப்புல காட்டல, இப்பதான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எதுக்கு எடுத்து வச்சிருக்கா உளறான், இது ஒரு சராசரி மனிதன் செய்வானாங்கிறது கேள்வி. 6000 ரூபாய், 30 ரூபாய், 9 ரூபாய் இப்படி கூட்டுவோம். கணக்கு புத்தகத்துல இப்படிதான் கூட்டுவோம். இப்படி கூட்டுனீங்கடா இதுக்கு பேர் கள்ள கணக்கு. கணக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி கூட்டு போய் இன்கம் டாக்ஸ் கட்டினேன்னு சொன்னா சந்தோஷப்படுவோம், நிறைய டாக்ஸ் கட்டுன்னு. இதே இதை நீங்க கணக்கு வாத்தியார்ட்ட போட்டு காட்டினீங்கன்னா புள்ளை நங்குட்டு கொட்டுவோம், கொட்டி முட்டையை போட்டு வீட்டுக்கு அனுப்புவோம். உடனே நம்ம சகோதரர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, நம்ம சகோதரர்கள் வந்து தப்பா புள்ள திருச்சி சும்மா இருப்பாங்க, இந்த சரணடைஞ்சவங்க இருப்பாங்க, சறுக்கி விழுந்தவங்க, அவங்க போவாங்க வாத்தியார்ட்ட, என்ன என் பிள்ளைக்கு இப்படியும் கூட்டத்துக்கு இந்த போட்டுருக்கு 100 ரூபாய்
மத்தவங்க எல்லாம் அப்படி தான் கூட்டுவாங்க. நான் வித்தியாசமாவும் கூட்டத்துக்கு நான் காட்டுறேன் என் புள்ள 100 மார்க் போடுன்னு கேட்பாங்க. கிறுக்குத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இத செய்யறவன் புத்திசாலியா கிறுக்கா மனநோயாளியா இல்ல அறிவு சாதாரண சராசரி மனிதனா? நம்ம தலைப்பே அதான் நம்முடைய நிலைப்பாடு. இவன் சராசரி மனிதனும் இல்லை, சராசரி நல்ல மனுஷனே கிடையாது, மனுஷன் கிடையாது. நல்ல மனுஷனா கொஞ்சம் புத்திசாலியான மனுஷன். அந்த மனுஷன் இல்ல, ஒரு மனநோயாளி. இவன் மனநோயாளி தான் இப்படி கூட்டுவான், நல்ல மனுஷன் இப்படி கூட்ட மாட்டான். அப்புறம் அவங்க ஒரு கணக்கு போட்டு காட்டினாங்க, அழிச்சுட்டாங்க. இப்ப ஒரு 12,000 நேற்று ஒரு பேப்பர் சொல்லி காட்டினாங்க, திரும்ப கொடுத்தோம், வகுப்படவில்லை. இந்த இருக்கு ஆதாரம், நாங்க வகுத்து பார்த்தோம், வகுப்படவில்லைன்னு திருப்பி கொடுத்தோம். வகுத்து காட்டுண்டோம், காட்டல, சும்மா இருக்காங்க. உங்க கம்பெனி நீ என்ன சாப்ட்வேர் வச்சு வகுத்து பாக்குறீங்க? நீ என்ன சாப்ட்வேர் வச்சு வகுத்து பார்த்த? அந்த சாப்ட்வேர்லயும் வகுத்து பார்த்தோம், வேற சாப்ட்வேர்லயும் நாங்க வகுத்து பார்த்துட்டோம். உனக்கு அதெல்லாம் தேவை, நாங்க வகுத்து பார்த்தோம், வகுப்படல சொல்லிட்டோம்ல, நீ வகுத்து காட்டு. சும்மா நம்பர போறதுல அர்த்தம் இல்ல, காட்டணும். வெரிஃபையபிள் ஃபேக்ட்ஸ் நீ தான் சொன்ன, எக்ஸாமினபிள் ஃபேக்ட்ஸ் இந்த எக்ஸாம் பண்ணி பாருங்க, வெரிஃபை பண்ணி பாருங்க சொல்லி இல்ல, பண்ணி காட்டணும்ல. சும்மா கண்ணை மூடிட்டு 12,000 எழுத்துக்கள் இருக்கு வகுப்படும். நானும் தான் சொல்லுவேன், நான் எதாவது எழுதி ஒரு 50,000 நம்பரை சொல்லி இது வந்து 19 வகுப்படும், வகுத்து காட்டணும்ல. சும்மா விட்டு அடிக்கலாமா? இதெல்லாம் கப்சா. ஏன்னு கேட்டா மக்களால இதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியாது. மக்களுக்கு சாத்தியம் இல்ல, செய்ய மாட்டாங்க, தைரியத்திலே செய்யறாங்க. ஆனா அல்லாஹ்வால நமக்கு செய்ய முடியும், நமக்கு அதுக்குரிய சாதனங்கள் இருக்குது. நம்ம செஞ்சு செஞ்சு பார்த்து பொய் பொய் சொல்றான்னு சொல்லி நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். நாம வந்து அவன் முட்டை ஒன்னா பொய்யங்கிறதுக்கு இதே போதும், நிறைய இருக்கு ஆதாரம் பொய்யங்கிறது போறோம், நம்ம இதை சொல்லிட்டே தான் இருப்போம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, ரஷாது ஹலீஃபா ஒரு நபி இறை தூதர்னு சொன்னாங்கல்ல, குரான்ல இருந்து காட்டணும். எத்தனை நேரம் கேட்டிருக்கோம் என்ன? இப்ப கேட்கறோம், மக்கள் எல்லாம் பொதுவா சொல்றோம், பாரு பாருங்க, உங்க எல்லாருக்கும் அதாவது ஒரு தயவா கூட கேட்கறோம். ரெண்டு நாள வேலை வெட்டியை போட்டு நம்ம நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, அவங்க எல்லாம் போய் பாருங்க, சோர்ந்து போய் இருக்கிறாங்க, எல்லாருமே சோர்ந்துட்டாங்க. நாங்க தயாரு, நீங்க கூட உட்காந்து பேச தயாரா இருப்பீங்க. மக்கள் என்ன வேலையை போட்டு உட்காந்துருக்காங்க, போகணும் எடுத்து காட்டிடு. ஒரு 2 நிமிஷம் வேலை, இந்த ரஷாது ஹலீஃபா குலாலித்தனா, ரஷாது ஹலீஃபா முகமது ரசூல்லான் இருக்கு, முகமது அல்லாவுடைய தூதர் அப்படின்னு இருக்க மாதிரி ரஷாது ஹலீஃபா அல்லாவுடைய தூதர். எதுக்கு இவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகணுங்கிற, எதுக்கு இவ்வளவு நேரம் வேஸ்ட் ஆகணும்? நீ அல்லாவுடைய தூதரை காட்டா இந்த கணக்கு வழக்கெல்லாம் வருமா? அட தூதர் சொல்லிட்டாருயா, ஒருத்தர் போங்க, அதுக்கு என்ன பேஜன்ட் போயிடலாம். தூதர்ல சொல்றாரு, அவன் பொய்யே நாங்க நிரூபிச்சிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி இருக்கு அல்லாவுடைய தூதர் அப்படி காட்டிடலாம், காட்டிட்டு வாய முடியணும். அப்ப என்ன அர்த்தம்? பொய்யன் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். வெளியே எப்படிதான் சொல்றது, உறுத்துது. லூஸ் பேர் நம்ம அப்படின்னு சொல்லிட்டோம், அப்படி உறுத்துது, நல்லா தெரியுது, பேச்சில தெரியுது, ஒவ்வொரு ஆள் முகம் சுகம் சூழ்ந்து வர்றது தெரியுது. சொல்லிய புடிச்சாச்சு, என்ன செய்யறது? அப்படி புடிஞ்ச அளவு பாப்பாங்க, அதுக்கு பிறகு பாருங்க என்ன புடி கிடைக்கு, என்ன புடி நடக்க போகுது, என்ன சிக்கல் நடக்க போகுதுன்னு. முதல்ல ஒத்துக்கலாம், அலமதுல்லா நீங்களும் நேரவழி பெறலாம், ஒத்துக்கிறாட்டம் உங்க நில இன்னும் பரிதாபம் பரிதாபம் பரிதாபம். அடுத்து ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம் சொன்னார், எல்லா மொழியில என்ன செய்வாங்களாம், ரைட்ல இருந்து எழுதுவாங்களாம், அரபி மொழியில மட்டும் லெப்ட்ல இருந்து எழுதுவாங்களாம். அதனால என்ன செஞ்சாங்க, எண்ணங்களை வந்து இப்படி லெப்ட்ல இருந்து போட்டு இப்படி இப்படி இந்த மாதிரி கிறுக்கு மொழியில பாருங்க. நபிமார்களுக்கு வந்து தகுதி இருக்கு, எல்லாம் குரான்ல வருது, யா கௌமி லைசை பி ஸஃபாஹா. நபி ஓ நபி வந்து மக்கள் இருக்கிறன், மக்கள் எனக்கு என்ன கிடையாது, மடமைத்தனம் கிடையாது. இப்படி இந்த முறையில் எங்கேயா உதவி எங்கேயா கூட்டி இருப்பாங்களா? இந்த முறையில் எங்கேயுமே கூட்டி இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஃபசாது கலீஃபா, அந்த ரஷாது கலீஃபாக்கு வந்து மடமைத்தனம் இருக்குது என்பது தெளிவாகிறது. குரான்ல வந்து நபிக்கு மடமைத்தனம் இருக்கக்கூடாது என வருகிறது, அதை வந்து மடமைத்தனம் இருக்குது. அடுத்து அரபில எப்படிதான் கூட்டுவாங்க, தமிழ்ல நீங்க எந்த மாதிரி எங்களை எழுதுவீர்களோ அந்த மாதிரி என்ன செய்வாங்க, எங்களை எழுதுவாங்க. 12 இப்படி இப்படி நம்ம தமிழ் எப்படி எழுதுவோம், அரபில என்ன செய்வாங்க, 12 இப்படிதான் எழுதுவாங்க. 12 ரெண்டு எங்க போட்டு ஒன்னு எங்க போட மாட்டாங்க. அது கூட என்ன தெரியாம மக்கள் என்ன செய்யறாங்க, குழப்பறாங்க. அப்ப யாரு வந்து மடமை கிறுக்க என்ன செய்யணும், தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அப்ஜது மதிப்பு வந்து குரான் அல்லாஹ் சொன்னதுதான். அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, குரானில் இருந்து ஆதாரம் காட்ட வேண்டும், குரான்ல இருந்து அப்ஜத் மதிப்பு நினைச்சாங்க ஆதாரம் காட்டணும். அவர்கள் எடுத்து வைத்த வாதத்தில் அப்ஜத் மதிப்பு அல்லாஹ் சொன்னது குரான்ல உள்ளது அப்படின்னாங்களா இல்லையா, அப்ஜத் மதிப்பு நினைச்சு குரான்ல இருந்து ஆதாரம் காட்டணும். அடுத்து ஹசன் குத்துசும் நாங்கள் ஏன் பிரிஞ்சோம் சொன்னா, ஒரு விஷயம் இந்த அரபில் வந்து இப்படி எழுத்து வருவாங்க, பிஸ்மில்லாஹ் இப்படி எழுதிட்டு போவாங்க, நம்பர் இப்படிதான் எழுதிட்டு போவாங்க, நல்லா கவனிச்சுங்க. 786 தான் எல்லாரும் ஃபேமஸ், அது தப்புங்கிறது அப்புறம் உள்ள சப்ஜெக்ட், விளங்குறதுக்காக சொல்றேன். 786, இந்த 786 எப்படி தெரியும் அரபில் எழுதுவாங்க, முதல்ல 6 போடுவாங்க, 6 ரைட்டா, ரெண்டாவது 8 போடுவாங்க, மூணாவது 7 போடுவாங்க. இங்க இருந்தா எழுதுனாங்க,
ஆனா எப்படி தான் படிக்கணும், 780 படிக்கணும், 687 படிக்க கூடாது, புரியுதா உங்களுக்கு? 687 படிக்க கூடாது, 786 படிக்கணும். ஏதோ ஒண்ணு இல்ல, 786 படிக்கணும். ஏன்னா இப்படி 687 என்ன செய்ய கூடாது, படிச்ச கிறுக்கு அர்த்தம். அவன் காட்டினாங்கள ரெண்டு, இது சவுதி குரான், இந்தியா குரான் எடுத்து காட்டினாங்களே, அதுல பாக்கணும் இந்த புது இது இருக்கும், அதுல வந்து அவங்க லூஸ் வர்றமா இருக்கான்னு காட்டணும். அதுல அவங்க காட்டினாங்கல்லங்க, அதுலயே காட்ட சொல்லணும். அதே போல இப்ப சவுதி குரான் தாங்க, காலையில என்ன செஞ்சாங்க, சவுதி குரான காட்டிட்டு இதுல பசத்தும் தப்பா இருக்குது, தாஸ்கன் குரானுக்கு போண்டாங்க. இப்ப அவங்க தாஸ்கன் குரான்ல இருந்தே காட்டணும். இந்த சிராத்துங்கிற வார்த்தை நாலு வார்த்தை, அது மூணு எழுத்து நாலு எழுத்துலாம் சொன்னாங்கல்ல, தாஸ்கன் குரான்ல எத்தனை எழுத்துன்னு காட்டட்டும். மூண குரான், தாஸ்கன் குரான், முகமது ரசூல்லா கையால் இருக்கணும்ல, அதை கொஞ்சம் காட்டட்டும். அப்புறம் அவங்க பேசும்போது ரெண்டு செய்தி சொன்னாங்க, ரெண்டு செய்திக்கும் ஆதாரம் கேட்டோம். இப்ப ஆதாரத்தை நம்ம சத்தம் போட்டு கேட்கறதுல நிறுவனத்துக்கு தான் வாங்குவோம். இப்ப நம்ம ஆதாரத்தை கேட்டோம், தர்றோம் தர்றோம் இருக்கிறாங்க. என்ன ஆதாரம் கேட்டேன்னு சொன்னா, அவங்க பேசும்போது சொன்னாங்க, அப்ஜத்து கணக்கு அல்லாஹ் ஏற்படுத்தினது இருக்காங்க. சொன்னாங்க, கவனிச்சிங்களா, அப்ஜத் கணக்குன்னு ஒண்ணு இருக்குது, அது வந்து அல்லாஹ் ஏற்படுத்தினதுன்னு இருக்காங்க. நம்ம ஒப்பந்தத்தின்படி குரானில் இருந்துதான் ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும், வெளியில் இருந்து சமர்ப்பிக்க கூடாது. அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுடைய வாதம், அல்லாஹ் மார்க்கம்ங்கிறது குரான் மட்டும்தான், மார்க்கம்ங்கிறது குரானை தவிர வேற எதுவும் இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால குரானில் இருந்து அப்ஜத் கணக்கை அல்லாஹ் ஏற்படுத்தியது என்று அவங்க காட்ட வேண்டும். இப்ப கேட்டோம், தர்றோம் தர்றோம் அப்படின்னு இருக்கிறாங்க, நழுவுறாங்க, பச்சை போய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்கிற காட்ட போறோம். இன்னொன்னு சொன்னாங்க, பேசும்போது மற்ற முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்யறாங்களா, அலஹமது சூராவை பிரிண்ட் பண்ணும் போது ஆமீன்னு போட்டு பிரிண்ட் பண்றாங்களாம். நம்ம அப்பெல்லாம் எந்த குரான்லயும் பிரிண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு, நீங்க எந்த குரான் நம்ம பிரிண்ட் பண்ற ஆதாரத்தை தாங்கன்றோம், தர்றோம் தர்றோம் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு ஆதாரம் தர வேண்டியிருக்குது, ஒண்ணு அப்ஜத் கணக்கு ஆதாரம் தர வேண்டியிருக்குது, இன்னொன்னு அந்த ஆமீன் போட்ட குரான் வந்து அவங்க தர வேண்டியிருக்குது. சரியா, அந்த ரெண்டு ஆதாரம் தர வேண்டியிருக்கு, மறந்துடுவாங்க, நடிக்கிறாங்க. நடுவரும் சேர்ந்து கொண்டு செய்யறதா சந்தேகமா இருக்குது. நடுவர் நடுவருடைய வேலையை பார்க்கணும், ஒருதலைபட்சமாக இருக்கக்கூடாது. சீரால இருந்தா போட்டிருக்கோம், விவாதம் சீராக நடப்பதற்கு உதவி செய்யணும். ஒருதலைபட்சமாக தர்றேன் தரேன் அவங்க ஏமாத்துற மாதிரி இவரும் சேர்ந்து நம்ம சொல்லக்கூடாது. அவன் மறந்துடாங்க, வாங்கி தரணும்னு அவற்றை ஞாபகமா கேட்டுக்கொடுற கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். இது ஒரு கிறுக்குத்தன கிறுக்கன் செய்யக்கூடிய வேலை நம்ம சொல்லிட்டோம். இப்ப அடுத்தது ஒரு கிறுக்கன் செய்யற வேலைன்னு காட்டிட்டோமா, ஒரு இறை தூதர் இடத்துல கிறுக்குத்தனம் இருக்காது. இறை தூதராக இருக்கக்கூடியவர் கிறுக்கராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம சகோதரர் சொல்லுவாங்க. அதாவதுங்க, பொய்யையும் சொல்லுவாரு, இறை தூதராகவும் இருப்பாரு. அவங்க சொல்லட்டும், உங்களாம் பேசிட்டு இல்ல, பொய் சொல்லுவாரு, அவர் இறை தூதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லட்டும், இல்ல கிறுக்கு இறை தூதராக இருக்கலாம், அவர் கிறுக்குன்னு இறை தூதர்னு சொல்லட்டும். அதுக்கு நம்ம நிறைய கேள்விகள் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு இறை தூதர் என்பவர் பொய் சொல்லக்கூடாது, பொய்யனா இருக்கக்கூடாது, கிறுக்கனா இருக்கக்கூடாது, முன்னுக்கு முன் முரணா பேசுறவனா இருக்கக்கூடாது. மக்கள் பழக்கத்தில் இருக்கிற விஷயம் இந்த கணக்கு வழக்கா இருக்குல்ல, புதுமையா அவனை செஞ்சு யாருக்கு மாற செய்யக்கூடாது. ஒரு நிமிஷம் இருக்கல, செய்யக்கூடாது. இப்படி நாங்க சில விஷயம் இல்ல, இத்தனை பொய் சொல்லுவாரு, முரண்பட்டு பேசுவாரு, கிறுக்கனா இருப்பாரு, ஆனா இறை தூதர் தான் அப்படின்னு அவங்க சொல்லட்டும். அதோட குரான் நம்ம கேட்டோமே, ரஷாத் ஹலீபா இறை தூதர் என்று குரானில் காட்ட வேண்டும். இன்னும் சொல்லிட்டே இருப்போம், அவன் கிறுக்க லூசங்க நிறைய சொல்லிட்டே இருப்போம். நீங்க என்ன சொல்றிய, அவர் நபிங்கிற இறை தூதருங்கிறிய எடுத்துக்காட்டு பிரச்சனை தெரிஞ்சது. ஏன் இத்தனை சத்தம் போறமே எங்க எடுத்துக்காட்ட முடியல, இதுக்கு மேல எப்படி உட்கார முடியல அவங்களுக்கு, இவ்வளவு கேட்ட பிறகு காட்ட முடியலன்னு தெரியுது. கொஞ்சமா ரோஷம் வரும்லங்க, ரோஷம் வந்து காட்டு அதாவது வருமே, திருப்பி திருப்பி கேட்கற ரோஷம் வர மாட்டேங்க, ஆச்சரியமா இருக்கு. இந்த ரோஷம் யாருக்கு வராதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு, அப்புறம் சொல்றேன். அடுத்து ரிஷப சமாச்சாரத்தில் வரும், ரோஷம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய மனநிலைகள் எப்படி இருக்குங்கிற பத்தி நம்ம அடுத்து சொல்லுவோம். அவன் அவர் சொல்ல இருந்து ஏன் இப்படி இருக்காங்கிறது ஆச்சரியமா இருக்குங்க. எடுத்து காட்டும் குரான்ல வந்து ரஷாத் ஹலீபா இறை தூதான் குரான் காட்டணும் ஒப்பந்தம் பண்ணிதான் வந்திருக்கேன். ரஹ்மான் ரஹீம், அதாவது முதல்ல தலைப்புல இருந்து முதல் அமர் வந்து பாத்தீங்கன்னா, குரான்ல இருந்து கேட்கக்கூடிய எந்த ஒரு ஆதாரத்துக்கும் இது குரான்ல இல்ல இது குரான் இல்லைன்றது ஒரு தெளிவான பொருள் பார்வையாளர்கள் யாருக்கு விளங்குற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தெரியல. ஏதாவது நம்பரை போடுறது, கொய்யாக்கான்றது, கத்திரிக்கான்றது, பலாப்பழம் பின்னாடி சொல்றது, இந்த மாதிரி மேட்டர் தான் ஓடிட்டு இருக்குது. அது பார்வையாளர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டீங்கன்னா,
இவனை கேக்குறாங்க ரஷாத் கலீஃபா தூதராக வருவார் அப்படின்னு குரான் ஒரு ஆயத்து கேக்குறாங்க. இந்த ஹதீஸ் தான் மார்க்கம் நம்புற எத்தனை கூட்டங்கள் போய் கிறிஸ்தவர்கள் எத்தனை தடவை விவாதம் பண்ணிருக்காங்க. காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம், பைபிள்ல இருந்து முகமது நபி வருவார் ஒரு வார்த்தை காமிக்க சொல்லுங்க பார்க்கலாம். முகமது நபி தன்மையை கொடுத்து இல்ல அவரை பத்தின ஒரு ஒரு அடையாளங்களை கொடுத்துதான் பழைய வேதங்களை பார்க்க முடியுமே தவிர முகமது நபி தூதரா வருவாங்க கிறிஸ்தவனா வந்திருப்பாங்க என்னத்துக்கு இந்த மாதிரி ஆதாரம் கேட்கறாங்க. எப்படி இருக்கணுமா ரஷாத் கலீஃபா தூதராக வருவார் அப்படின்னு இருக்குதா? நாங்களும் முடிச்சு போச்சு விவாதம்ன்றாங்க. இப்படிதான் எல்லா சமுதாயமும் கேக்குது. மூசா நபி சமுதாயம் என்ன கேக்குது? ஈசா நபிக்கு அப்படியே ஈசா என்பவர் மரியத்துக்கு பிறப்பார் அப்படின்னு நாங்க முடிச்சு போச்சு யூதர்கள் கேட்கறாங்க. ஈசா கிடையாது நபியும் கிடையாது ஒண்ணு கிடையாதுன்றாங்க. அவங்க கிறிஸ்தவங்க என்ன கேட்கறாங்க? எங்களுடைய வேதத்திலயா எங்க வேதத்துல முகமது தூதரா வருவான்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு மேட்டர் நான் வந்துடுவோம்ன்றாங்க. சர்ச்சை எல்லாம் முடிச்சு மாசாக்கிற வேண்டாங்க மேட்டர் அவ்வளவு சிம்பிள். அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் நம்ம கேட்கறாங்க. ரஷாத் கலீஃபா தூதராக வருவார் அப்படின்னு ஒரு மேட்டர் கேட்கறாங்க. அதை பத்தி நீங்க சிந்திச்சுங்க. பாடுகாலத்துல பார்த்தானே இருக்கீங்க, கொய்யாக்கா பலாப்பழக்கெல்லாம் பார்த்துதான் இருக்கீங்க. நான் நேரம் வேட்டை போறேன். இந்த முட்டாள்தனம் மடத்தன்மை இருக்கா தூதர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ப மறுப்பவர்களுக்கு அவங்க சொல்றது மடத்தனமா தெரியும். அல்லான ஒருத்தர் இருக்காரு நீங்க பார்க்க முடியாதான் நிராகரிப்பான சொல்லுவான். அல்லான ஒருத்தர் இருக்காராம் எல்லா ஆர்டரானும் பார்க்க முடியாது. சாமியா குரான் ஃபுல்லா பாருங்க. நிராகரிப்பான கேள்வி என்ன கேக்குறாங்க? இவங்க வந்து தூதர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நிராகரிக்கவங்களுக்கு பரிகாசமா தெரியும். அல்லான ஒருத்தர் இருக்காராம் அப்புறம் நாங்க என்ன வேணாலும் செய்யுமா அல்லா விட்டுவாராம் கடைசியில வந்து பிடிச்சி கேள்வி கேட்பாங்க. இப்படி எவ்வளவு ஓகே குரான் எடுத்து பாருங்க. நிராகரிப்பான கேள்வி எல்லாம் பாருங்க. அவங்கள வந்து முட்டாள்தனமானதான் நீங்க பேசுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. குரான் எடுத்து பாருங்க. இந்த பசு ஒண்ணுல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், சும்மா வாயில பேசிட்டு போறான்னு சொல்லுவாங்க. குரான் உதாரணம் சொல்றேன். என்ன உதாரணம் சொல்றேன்? அஞ்சுல எத்தனாவது சூரா இது நான் சொல்றேன். ரெண்டாவது சூறாவில் 67 வசனத்துல இருந்து 71 வசனம் படிச்சு பாருங்க. இவர மூசா நபி என்ன சொல்றாரு? பேசக்கூடாது. அல்லாஹ்தான் குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார். அவர் தான் மனிதனுக்கு பேச கற்றுக் கொடுத்தார் சொன்னார். பேச கற்றுக் கொடுத்தது அவர் தான், எழுத கற்றுக் கொடுத்தது அவர் தான், எண்ணும் எழுத்தும் கற்றுத்தந்தது அவர் தான். ஆக அந்த அடிப்படையில் அந்த ஒவ்வொரு எண்ணும் ஆதியிலே அல்லாஹ் எல்லாத்தையும் படைக்கும் பொழுதே அனைத்தையும் முன்னரே அறிந்தவர்கிற தற்செயலா எதுவும் இல்லை. அவர் நாட்டுக்கு அப்பாற்பட்ட எதுவும் இல்லை. அந்த அடிப்படையில் அப்ஜத் கணக்கு அரபி மொழியில இறக்குறது குர்ஆன் இறக்குறாரு. அதே அரபி மொழிக்கு அப்ஜத் மொழி அப்ஜத் கணக்குங்கிற ஒரு வழக்கில் வந்துகிட்டு இருக்கு 1400 வருஷமா. இன்னைக்கும் வரைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க அரபிகள். அது எங்களுடையது இல்லைன்னு சொல்லல. இன்றைக்கு வரைக்கும் பல விதங்கள் அப்ஜத் முறை பயன்படுத்தப்படுது. அப்ஜ அனைத்தையும் அல்லாஹ் நடத்துகிறார்கிற ஒரு முறையில் அப்ஜத் கணக்கு அல்லாஹ் தந்தது தான். ஆமீன் போட்டிருக்க சின்ன குர்ஆனை நாங்கள் காட்டுறோம். அவங்க ஆதாரத்தை சமர்ப்பிக்கவில்லை. ஆதாரம் குர்ஆனிலிருந்து சமர்ப்பிக்க வேண்டும். ஆதாரம் ஒப்பந்தத்தை படித்து பாருங்கள். ஒப்பந்தத்தின் முதல் விதியே குர்ஆனிலிருந்து ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். குர்ஆனுக்கு வெளியே சமர்ப்பிக்க கூடாது. குர்ஆன்ல இருக்குது இருக்குதுங்கிறாங்க. எங்க இருக்குன்னு ஆயத்தை காட்டினா முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு ஒப்பந்தம் அப்படிதான் இருக்குது. ஒரு நிமிஷம் சரி அப்படின்னா நாங்க சொன்ன ஆதாரம் மக்களுக்கு பத்தல இல்ல தலைவர
இல்ல ரெண்டு பேரும் இல்ல நாங்க என்ன கேக்குறோம்னா நான் கதை விடுவேன் நான் விடுவேன் புடுதா விடுவேன் மக்கள் கேக்குறீங்க கதை விடுவேன் நான் பயன்படுத்தின வெளியிடக்கூடிய குரான் சொன்னாரா இல்ல சின்ன குரான் சொன்னாரா இல்லையா குரான் எல்லாம் சொல்ல சின்ன சின்ன குரான் சொன்னாரா இல்லையா நோட்டீஸ் குரான் கிடையாது இது சின்ன குரான் இந்த காட்டுங்க குரான் எடுத்து காட்டுங்க அவங்க அப்தது கணக்கை குரானிலிருந்து நேரடியாக காட்டவில்லை என்றால் பச்சையாக பொய் சொல்றார்கள் அர்த்தம் ஒப்பந்தத்தை மீறி விட்டார்கள் பச்சையாக பொய் சொல்றாங்க அதான் அவங்க தைரியம் இல்ல அவங்களை ஒத்துக்கிறதுக்கு விட்டு கதையை விட்டு போறாங்க அவங்க மக்கள் முன்னால் சமர்ப்பிக்கிற தலைவரது அது உடந்தையாக இருக்கிறார் அனைத்தும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டதுங்கிற அடிப்படையில் அப்ஜத் கணக்கும் அல்லாஹ்வால கற்றுக் கொடுக்கப்பட்டதுங்கிற சொல்றாங்க அவங்க குரானை தவிர அமைச்சு அல்லாஹ் வேதமாக குரானை அமைச்சு கொடுத்திருக்கிறாரு ஆனா அந்த அரபி எழுத்துக்கு உரிய மதிப்புகளை அல்லாஹ் கத்து கொடுக்காம மனுஷன் தெரிஞ்சுக்கணுமா மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அறிவு அல்லாஹ் கிட்ட இருந்தா கிடைக்கும் அதாவது நீங்க வந்து நடுவராக பேசுற நீங்க விவாதிக்கிறீங்க அது தெரியும் உங்களுக்கு இல்ல நீங்க விளக்கம் கொடுக்க கூடாது அவங்க சார்பாக அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும் நாங்கள் உபயோகப்படுத்துவதில்லை முதல்ல ஒரு கேள்வி இந்த முன்னாடி பத்து பேசலாம் தெரியும் இரண்டாவது சூறாவில் 67வது வசனத்துல இருந்து 71வது வசனம் வரைக்கும் மூசா நபி வந்து ஒரு மாட்டை அறுத்து அல்ல உறுப்பு எடுத்து ஒரு இறந்து போன அடிக்க சொல்றதா ஒரு வசனம் வருது அவங்க என்ன கேக்குறாங்க இஸ்ராயல் என்ன கேலி செய்யறான்னு கேக்குறாங்க எங்களை என்ன பரிகை செய்யறீங்களா என்ன கேக்குறாங்க அவர் என்ன சொல்றாரு அல்லாஹ் கட்டளை இட்டாரு இந்த மாதிரி எடுத்து அடிங்கன்னு சொல்றது என்ன கேலி பண்றேன்னு கேக்குறாங்க அப்படிதான் கேட்பாங்க என்ன அப்புறம் அது எப்படி அது இப்படி என்ன கேக்குறாங்க பாருங்க அது எத்தகையது அதை நிறம் யாது அது எப்படிப்பட்டது இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க புரியுதுங்களா அதனால வந்து நிராகரிப்பாளர் வந்து மடத்தனமா இருக்க மாட்டாங்கன்ற அவங்க சொல்றது ரைட்டு தான் ரசூல்மார்கள் மடத்தனமா இருக்க மாட்டாங்க சொல்றது ரைட்டு தான் ரசூல்மார்கள் வந்து நம்பி கொண்டவங்க தான் மடத்தனமா தோட மாட்டாங்க தவிர நம்ப மறுத்து அவங்களை எதிர்த்து போராடுறாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து அவங்க செயலுக்கெல்லாம் மடத்தனமா தெரியும் அது குரான் ஏகப்பட்ட ஆதாரம் பாத்துக்கலாம் நீங்க என்ன அதனாலதான் பைத்தியக்காரங்கன்னு சொல்றாங்க இல்ல குரான்ல வருது பைத்தியக்காரன் ஏன் சொல்றாங்க சூனியக்காரன் ஏன் சொல்றாங்க மறுக்கிறவங்க சொல்லுவாங்க நம்பிக்கை கொண்டவங்க சொல்ல மாட்டாங்க அது ஒரு விஷயம் என்ன அதே மாதிரி குரான்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு செஷன் ஆரம்பிக்கும் என்ன செய்யறோம் குரான்ல இருந்து கேள்வி எடுத்து வைக்கிறோம் குரான்ல இருக்குதா நீ மக்களுக்கு புரிய முடியாது செய்யும் குரான்ல இந்த மாதிரி விஷயம் இருக்கு நீ மக்களுக்கு புரிய முடியாது செய்யு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்றேன் இந்த மாதிரி கணக்கு போடுறது லெப்ட் ரைட் போடுறது டமாஷ் பண்றது பலாப்பழம் கொய்யாக்கா இந்த மாதிரி மேட்டர் தான் ஓடுது
குரான்ல இந்த மாதிரி இவங்க சொல்றாங்க, அது இந்த மாதிரி இல்ல. அப்படினா எந்த மாதிரி இருக்குது? அது என்ன சொல்ல வருது? அதுக்கு முன்பின் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேட்டரே கிடையாது. அதே மாதிரி தலை போட்டு போறாங்க, தலைப்பு இல்லாத போறாங்க, விதிமுறை மீறாங்க எல்லாம் சொன்னாங்க. குரான்ல இருந்தா நீ காமிக்கணும், குரான் வழியை போக கூடாதுன்னு ஒரு சகோதரர் எழுந்து வந்தாரு. நான் என்ன கேக்குறேன், அப்படின்னா நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த விவாதங்களை ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு ரெண்டாவது தலைப்புல இருந்தே என்ன செய்றீங்க? ரசாயன கழிப்பா, ரசாயன கழிப்பா ஒரு புக் எடுத்து வந்து காமிக்கிறது, கணக்கு போடுறது செஞ்சிருக்கீங்க, அது குரான் வந்து காமிக்கிறீங்களா? அதனால மேற்கு நம்ம சவால் பேசுவாங்க. சகோதரர்கள் கேட்கிறாங்க, சொல்லக்கூடிய ஒவ்வொரு முறை ஆரம்பிக்கும் போது பொய்யர்கள் பொய்ய பொய் பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வாதங்களையே அவங்க திருப்பி வைக்கிறாங்க. நிராகரிக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க? தூதர்களை பார்த்து பொய்யர்கள் பொய்ய பொய் பேசுறாங்கன்னு தான் சொல்றாங்க. முதல் வாதம் வைக்கிறது தூதர்கள் பொய் பேசுறாங்கன்னு தான் நிராகரிக்கக்கூடியவங்க சொல்றாங்க. அதே வாதத்தை அவங்க வைக்கிறது மூலமா இவங்க இவங்களும் அதே நிராகரிக்கக்கூடிய தன்மையை அடைகிறாங்களா? அதையே யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்ஷால்லா நாங்க தொடர்ந்து ரசூல் தன்னை ரசூல் அறிவிக்கிறாரு ரஷாத் கலீஃபா, அதுக்குண்டான ஆதாரங்களை நாங்க தொடர்ந்து இந்த வசனங்களின் அடிப்படையில் நபின்னு சொல்றாங்க. நபின்னு நாங்க சொல்லல ஒருபோதும். 33-40 சொல்லக்கூடிய வசனம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதராகவும் நபிமார்கள் இறுதியாகவும் அவர் இருக்கின்றார் என்று அந்த வசனத்தை காமிச்சு, அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறதுல இறுதி முத்திரை இல்லைங்கிறது தான் சொல்றேன். தவிர்த்து நபிமார்கள் இறுதியா வந்துட்டாரு. முகமது தான் இறுதி நபிங்கிறத நாங்க எந்த விதமான சந்தேகமும் எழுப்பல. தூதர்கள் அடுத்த தூதர்களும் வருவாங்க. யூசுப்புடைய வரலாற்றுல பாருங்க, யூசுப்புடைய மக்கள் கேக்குறாங்க, உங்களுடைய தூதர் இதுக்கு மேல தூதர் 34 வசனம் கேட்கப்படு சொல்லப்படுது. மேலும் முற்காலத்தில் திட்டமாக யூசுப் தெளிவான அத்தாட்சியுடன் உங்களிடம் வந்தார், எனினும் அவர் இறந்து முழு வரையில் அவர் உங்களிடம் கொண்டு வந்ததை பற்றி நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தீர்கள். இறுதியில் அவர் இறந்து பின்னால இறந்து இருக்கிற வரைக்கும் சந்தேகத்திலே இருந்துட்டு இறந்து போன பின்னால அவரை தூக்கி மகத்தில் வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு என்ன கேட்கிறாங்க, என்ன சொல்றாங்க, அவருக்கு பின் எந்த ரசூலையும் அல்லாஹ் அனுப்பவே மாட்டார் என்றும் கூறினீர்கள். இவ்வாறே எவர் வரம்பு மீறி சந்தேகிக்கின்றாரோ அவரை அல்லாஹ் வழிகாட்டில் விட்டு விடுகின்றார். இந்த வசனம் என்ன சொல்லுது? வரம்பு மீறி சந்தேகம், இனிமே தூதர்கள் யாரும் வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றது வரம்பு மீறி சந்தேகிக்க கூடிய ஒன்று அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அப்ப தூதர்கள் வருவாங்கிற ஒரு முன்னறிவிப்பு குர்ஆன் சொல்லுது. ஏற்கனவே சொல்லக்கூடிய, அதாவது கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஏற்கனவே தூதர்கள் வருவாங்கிற ஒரு நம்பிக்கையை மேலும் வேதங்களை படித்தது மூலமாக அறிஞ்ச விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் யார் எதிர்பார்க்கிறாங்க? இன்னொரு நபியையோ தூதரை எதிர்பார்க்கிறாங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அதே மாதிரி ஈசா வரும்பொழுது ஈசாவை ஏற்றுக்கொள்ளல, முகமது வரும்பொழுது முகமதை ஏற்றுக்கொள்ளல. அதே சூழ்நிலையில தான் இன்றைக்கு வேதத்தை சரியான முறையில் படிக்கக்கூடியவர்கள் தூதர் ஒருவர் வருவார். 33-81 வசனம், 3:81-33:7 மற்றும் 72:21-27 வரைக்கும் உள்ள வசனங்கள் சொல்லக்கூடிய தூதர் ஒருவர் வருவார் என்கிற அந்த முன்னறிவிப்பை இவர்கள் சரிவர கவனிக்காத காரணமாக சைத்தான் அவர்களுக்கு மறந்து மறைத்து விட்டான். எப்படின்னா ஹதீஸ்களில் பல விதமாக சொல்லப்படுது, மகதி வருவாரு, மகதி ரசூல் வருவாரு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தவிர்த்து தச்சால் வருவாருங்கிற தவறான ஒரு கோட்பாடுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தவிர்த்து தூதர் வருவாருங்கிற ஒரு முன்னறிவிப்பு தெளிவாக, மிக தெளிவாக இருக்குது. வேதங்களும் ஞானம் வேதமும் ஞானமும் அருளப்பட்ட பின்பு உங்களுக்கு இந்த வேதமும் ஞானமும் அருளப்படலையா அப்படிங்கறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த வேதம் கடைசியாக வந்த வேதம், இதுக்கு பின்பு ஒரு தூதர் வருவார் அதை மெய்ப்பிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வருது. அந்த வசனத்துக்கான பதில் உங்களுக்கு என்ன இருக்குது? அந்த பதிலை நீங்க இதுவரைக்கும் சமர்ப்பிக்கலங்கிறதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். அதே மாதிரி தூதர்கள் வரும்பொழுது அவர்கள் பொய்ப்பிக்கப்படுவார்கள், நிராகரிக்கக்கூடியவர்களால் பொய்ப்பிக்கப்படுவார்கள் மற்றும் பைத்தியக்காரன் என்று தூற்றப்படுவார்கள் என்பதாக குர்ஆன் கூறுகின்றது. அதே அந்த வசனத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம், நிராகரிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போமா அல்லது நம்பிக்கையுடையவர்களாக இருப்போமா என்றது நாம் முடிவு பண்ணிக்கொள்ளணும் இன்ஷால்லாம். அதாவது தூதர்கள் பரிகசிக்கப்படுவாங்க, அதாவது ஒரு சகோதரர் பேசினாரு உங்களுக்கு வெக்கமா இல்லையா, மானமா இல்லையா அப்படின்னு பேசினாரு. அல்லாஹ் தெளிவா சொல்றாரு, தூதர்களை பொய்ப்பிப்பாங்க, தூதர்களை பரிகரிப்பாங்க.
வணங்கலாமா? அஸ்ஸலாமு. அதாவது நம்ம ரசாது கலீஃபா மெண்டல் அப்படிங்கிறத சராசரி மனுஷன் இல்லை அப்படிங்கிறத சில ஆதாரங்கள் மூலமாக நம்ம காட்டிட்டு வரோம். சரியா? அவங்க வந்து இதுவரையும் ஒரு ஆயத்து கூட காட்டலைங்கிறதும் பார்த்துட்டு தான் இருக்கிறீ. அவனுடைய லூஸ்தனத்துக்கு இன்னும் ஒரு சான்று. என்ன சான்று அப்படிங்கிறத கொஞ்சம் இது பண்ணுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்தது ஹிஜ்ரி 10. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ரசூலுல்லாஹ் இறந்தது ஹிஜ்ரி 10, எல்லாத்துக்கும் தெரியும். நபி அவர்கள் இறந்து ஏறத்தாழ 19 வருடங்கள் கழித்து குர்ஆன் தொகுக்கப்பட்டது. இது நம்ம செய்தி மட்டும் இல்லை, அவங்களுடைய ரசாது கலீஃபா அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு நபி எழுதின செய்தி அப்படி சொல்றேன். சரியா? ரசூல் நபியோட இல்லையா, ரசூலாம். சரியா? ரசூல் எழுதின ஒரு செய்தி. ரசூல்லா ஹிஜ்ரி 10 இறந்துருக்கிறாங்க. குர்ஆன் தொகுக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டா ஹிஜ்ரி 19 தொகுத்துட்டாங்க. மொத்தம் எத்தனை வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா 29 ஆயிடுச்சு. அதாவது ஹிஜ்ரி 29 குர்ஆன் தொகுக்கப்படுது. இப்படி தொகுக்கப்படும் போது ரெண்டு வசனத்தை சேர்த்துட்டாங்களாம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பின்னால அந்த ஹிஜ்ரி 19 என்ன செஞ்சிட்டாங்க, ரெண்டு வசனத்தை சேர்த்துட்டாங்களாம். சேர்த்த உடனே கடுமையான சண்டை ஏற்படுதான், போர் நடக்குதான். சஹாபாக்களுக்கு மத்தியில் கடுமையான போர் யுத்தங்கள் நடக்குதான். ஏறத்தாழ அந்த யுத்தங்கள் மாத்திரம் 50 வருடங்கள் நடக்குது. எத்தனை வருஷம் நடக்குது? அதாவது ஹிஜ்ரி 29 ஆரம்பிக்கப்பட்ட போர் ஏறத்தாழ 50 வருடங்கள் நடக்குது. 29 50 மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 79. இதை மனசு வச்சுக்கோங்க, நம்பர் மனசு வச்சுக்கோங்க. 79 வரையும் போர் நடக்குது. ஹிஜ்ரி 79 அமைதி நிலவுதான். அதுக்கு பின்னால் போர் முடிஞ்சோன்னா அமைதி வந்துடுச்சு. சரியா? இப்ப என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டா, இந்த அமைதி வந்த உடனே முதல் ஆட்சியாளர் வந்து மறுவான். முதல் ஆட்சியாளர் மறுவானா இந்த அப்படின்னு அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. விளங்குச்சா? முதல் ஆட்சியாளர் வந்து ஹிஜ்ரி 79 முதல் ஆட்சியாளர் வந்து மறுவான். புரியுதா உங்களுக்கு? அமைதிக்கு பின்னால் அமைதி அந்த ஆண்டுல வந்து ஆட்சி பொறுப்புல வந்தாலும் மறுவான். இது சரியா? இங்க என்ன எழுதியிருக்காங்க, தொடர்ந்து ஹிஜ்ரி 79 மறுவான் ஆட்சிக்கு வந்துட்டான்னு எழுதிட்டார்ல, அப்படி இருக்கணும்ல. அடுத்த வரியில என்ன எழுதிருக்காங்கன்னா, மறுவான் ஹிஜ்ரி 65 செத்து போயிட்டாரு. விளங்குதா? 79 ஆட்சிக்கு வாரானா, ஆனா மறுவான் 65 இறந்துட்டாராம். இது யார் செத்து பிழைச்சு வந்துட்டு, இது யாரு எழுதுறா? ஒரு ரசூல் எழுதுறாங்களாம். இப்படி எங்க சிரிப்பு சிரிக்கக்கூடிய அளவுக்கு இல்ல, அதை விட மோசமா இல்லையா? 79 உயிரோடு இருந்தாலும் 65 எப்படிப்பா செத்தாரு? நீங்க கேட்க மாட்டிய, ஏன்னா நீங்க என்ன நிலையில இருக்கீங்க எல்லாத்தையும் தெரியுதா இல்லையா? எப்படி எப்படி இறந்தவரை திரும்ப உயிரோடி வந்தாரா? நான் உங்க ரசூல கேட்கல, கிறுக்கன நான் கேட்கல, மறுவான் உயிரோடு வந்தாரா? எப்படி எப்படி நடந்துச்சு இது? இது வந்து ஒரு பையன் இல்லையா? இது இறை சான்றுகள் இல்லைங்கிறதுக்கு குர்ஆன்ல இருந்து நாங்க என்ன ஆதாரம் காட்டோம் தெரியுமா? அல்லாஹ் திருக்குர்ஆனை பத்தி சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த வேதம் குர்ஆன் என்பது அல்லாஹ் அல்லாத வேறு ஆட்கள்கிட்ட இருந்து வரும் என்றால் அதிலே அநேக முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் இப்படி சொல்றான். குர்ஆன் வந்து முரண்பாடு இல்லாத, ஏன் முரண்பாடு இல்லாது? வஹி செய்தி அல்லாஹ்கிட்ட இருந்து வந்தது, அதனால முரண்பாடு கொஞ்சம் கூட காட்ட முடியாது. இறைவனிடத்தில் வரக்கூடிய எந்த செய்தியா இருந்தாலும் அதிலே முரண்பாடுகளையோ பித்தலாட்டங்களையோ அல்ல முன்னுக்கு பின் வேற எந்த செய்தியும் அதை பார்க்கவே முடியாது. நபின்னு சொன்ன இவ்வளவு படுமோசமான முரண்பாடு வரலாமாங்க? ஒரு ரசூல் சொன்னா இவ்வளவு படுமான முரண்பாடு வருமா? அட இறந்தாலும் சொல்லிட்டு திரும்ப உயிரோடி வந்தாரா? இது எப்படி? இது வந்து அவங்க நபின்னு இது எப்படி தகுதி? வேணா நீங்க எடுத்து காட்டுங்க, அவங்களோட இதுல இருக்குது. ரசாது அலீஃபா இறை தூதர் என்பதற்கு நேரடியான ஆதாரத்தை குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அந்த கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நேரடியாகலாம் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது, அப்படி காட்டுறதும் பழக்கம் இல்லை, தௌரா இஞ்சி இல்லை, ஈசா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார் என்று சொல்லப்பட்டதா குர்ஆனுடைய வசனம் 7 157 இருக்கு, அதுல பெயர் சொல்லப்பட்டா இருக்கு,
பெயர் சொல்லப்பட்டிருந்தா எல்லா கிறிஸ்தவர்கள் அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கணுமா இல்லையா? அல்லதீன எத்தபியுன ரசூலன் நபியல் உம்மி அல்லது எஜிதூன மக்தூமன் இந்தஹும் தௌராத் வல் இன்ஜீல், எழுத படிக்க தெரியாத அந்த நபி அவர் வருவாரு, அவரை பற்றி அவர்களுடைய வேதத்தில் தௌராத்தில் இன்ஜிலையும் எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்க தவிர, அவருடைய அடையாளங்கள் சிவத்துகள் அவருடைய வர்ணனைகள் சொல்லப்பட்டிருக்க தவிர, ஆனா அவருடைய பெயர் சொல்லப்படல அப்படின்னு சொல்லியிருக்கார். இவங்க வந்து குரான் மட்டும் போதும் குரான் மட்டும் போதும்னு வார்த்தையில சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்களே தவிர குரானை ஒழுங்கா படிக்கிறது இல்லை. இந்த பத்தொன்பதுன்னு அந்த கிறுக்குத்தனத்திலேயே உருண்டு உருண்டு எந்திரிச்சிருந்தாங்களே தவிர அதை விட ஒழுங்கு படிக்கிறத தவிர குரானை முழுவதும் என்ன செய்யல, படிக்கவே இல்லை. ஏண்டா ஈசா நபி பெயரை சொல்லியே சொல்லி இருக்கிறார் குரான்ல. இவங்க வந்து காட்டியது 757. இன்னொரு அத்தியாயம் இருக்குது, 61வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம். அவர் ஈசா நபி சொல்றார், இது கால ஈசபின் மரியம் யா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில்களே, இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும், நான் உங்களிடத்தில் இறை தூதராக வந்திருக்கேன். சத்திக்கல் இமா பைன எதையம் என தௌராத், தௌராத்தை நான் உண்மைப்படுத்தக்கூடியவனாக வந்திருக்கிறேன். பஷிரன், இன்னும் தெளிவுபடுத்தக்கூடியவனா, நற்செய்தி சொல்லக்கூடியவனாம் இருக்கிறேன். பி ரசூலின் இஸ்முஹு அஹமத், அகமது என்ற பெயர் உள்ள இன்னொரு ஒரு தூதர் வருவார். பெயரே இஸ்முஹு சொன்னார், அவருடைய பெயர் என்ன போன இதுல சொன்னாங்க, இஸ்முஹு அவருடைய பெயர், அகமது என்று பெயர் சொல்லப்பட்டவரே வருவார் என்று ஈசா நபி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறார். ஏன் தௌராத்தில் இருக்கவும் செய்யலாம் இல்லை, ஏன்டா அவன் கை வைத்து எத்து போனால் கிதாபி ஐதி ஹாதா இந்தில்லா கை நாட்டி எழுதிட்டு பிறகு இது அல்லாவிடத்தில் வந்ததுன்னு சொன்னான், அதுல நிறைய குளறுபடிகள் செஞ்சுட்டான் கையாடல் பண்ணிட்டான்னு குரானை சொல்லி காட்டிருக்கு. அப்ப ஈசா நபி ரொம்ப தெளிவாக சொன்னார், பின்னால் வரக்கூடிய ஒரு பெயர் அகமது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்ப அதே மாதிரி தான் நம்மளும் கேட்கிறோம், ரஷாது ஹலீஃபா இறை தூதர் என்று குரானில் எங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் சொல்லப்பட்ட அந்த வசனம் என்ன என்பது தெளிவாக காட்டுங்க. ஈசா நபி எப்படி பெயர் சொல்லி சொன்னாரோ அதே மாதிரி ரஷாது ஹலீஃபாவும் பெயர் சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்கன்னு காட்டுங்க. அதற்கடுத்து இன்னொன்னு சொன்னாங்க, முதலாவது வசனம் நாங்க சொன்னோம் அதுக்கு என்ன பதில் சொல்லல அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை திருப்பி கேட்டோம். அந்த திருப்பி கேட்ட அந்த கேள்வியே அவங்க கண்டுகொள்ளவே இல்லை. எந்த அத்தியாயம் சொன்னா, முதல்ல 381வது வசனம், நபிமார்களிடத்தில் அல்லாஹ் எடுத்த உடன்படிக்கையை சொல்லி காட்டான். அந்த உடன்படிக்கையில இறை தூதர்கள் ஜாஅக்கும் ரசூலும், உங்களிடத்தில் தூதர் வந்தால், வருவார்னு கூட அங்க இல்ல, லமா ஆதாக்கும், உங்களிடத்திலே வந்தால், உங்களிடத்திலே அந்த இறை தூதர் வருவாரானால், வந்துவிட்டாரு அல்லது வருவார் வந்தால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இருக்குது. இந்த வசனத்தில் ஒரு இறை தூதர் இருக்கும் போது இன்னொரு இறை தூதர் வருவதைத்தான் சொல்கிறது. புதுசா இறை தூதரே இல்லாமல் ஒரு இறை தூதர் வருவதை சொல்லல. அதற்கு என்ன பதில் நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம், அதையே கண்டுகொள்ளாமல் அந்த வசனத்தில் வருவார் சொல்லப்படல, வந்தால் அதாவது அடுத்து இந்த மேட்டர் கொஞ்சம் தெளிவா விளங்கிடுங்க. மருவான் இருக்காருல்லங்க, மரணம் 65 ஹிஜ்ரி 65 அப்படின்னு ரஷாது ஹலீஃபா எழுதியிருக்காரு. ரஷாது ஹலீஃபா இருக்குல்ல, அவர் எழுதியிருக்காரு ரஷாது ஹலீஃபா. நம்ம சொன்ன கிறுக்கு மெண்டல்னு பொய்யானு இறை தூதர்கள் சொன்ன ரஷாது ஹலீஃபா, அவன் புக்கில் மர்வான் என்பவருடைய மரணம் 65 ஹிஜ்ரி. அப்படி செத்தவர் கொஞ்சம் சில ஆண்டுகள் கழிச்சு திடீர்னு 79 வர்றாரு ஆட்சிக்கு. இது எது போல தெரியுமாங்க, ராஜீவ்காந்தி மரணம் 1982. ஒரு எழுதான வச்சுக்கோங்க, ராஜீவ்காந்தி மரணம் 1972 இப்படி எழுதிருக்கு. அவன் எழுதினவனே, எவன் எழுதினான், அவனே ராஜீவ்காந்தி பிரதமரானார் 2002 இப்படி சொன்னா என்ன செய்ய, லூசு பேர் கணக்கூட தெரியாத முதலைக்கு இந்த கணக்கு இதுக்கு கணக்கு தெரியலன்னு அர்த்தம். 1982 அதுல செத்தவன் எப்படி 2002 வருவான், சின்ன பிள்ளைக்கு தெரியும், கணக்கும் தெரியல, லூசு முன்னுக்கு முன்னு முரணு மெண்டலு இந்த கணக்கு தெரியாதவன் 19 தூக்கிட்டு ஆடுறான் எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க 19 அது கூட வேண்டியதில்ல, இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். 65 செத்தவன் எப்படா 79 வருவான் ஆட்சிக்கு, இத புரியாதா, சின்ன பிள்ளை புரியாதா? 2002 1982 செத்தவன் எப்படா 2002 ஆட்சிக்கு வருவான்?
அப்படி சொன்னா என்ன அப்படி ஒரு சொன்னா என்ன நினைப்பீங்களோ அந்த லிஸ்ட்ல கழிவு ரசாத் கழிவு வச்சா போதும் அதை புரிஞ்சுட்டா போதும் இப்படி தான் இதுக்கு மேலே இப்போ யார்ட்டே அவங்களே ஒத்துவாங்க மூணாவது அத்தியாயத்தின் 81வது வசனம் படிச்சு சகோதரர் சில விளக்கங்களை சொன்னாரு அந்த வசனத்தை மீண்டும் பார்ப்போம் இது அக்கதல்லாஹு மீசாக்கன் நபியின் அல்லாஹ் நபிமார்களிடம் உறுதிமொழி எடுத்திருக்கிறார் அதை நீங்கள் நினைவு கூறுங்கள் நபிமார்களிடம் உடன்படிக்கை எடுத்ததை நீங்கள் நினைவு கூறுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு அல்லாஹ் என்ன சொல்றாரு நபிமார்களிடம் நான் ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கிறேன் அதனை நீங்கள் நினைவு கூறுங்கள் தொடர்ந்து சொல்றாரு லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாப் நான் உங்களுக்கு வேதத்தை தந்து நான் உங்களுக்கு வேதத்தை தந்து சும்மா ஜாக்கும் ரசூலும் முசத்திக்கும் லிமாமாக்கும் பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் தூதர் வருவார் அப்படின்னு சும்மா ஜாக்கும் இருக்கும் பொழுது வந்தால் அப்படிங்கிறது இவங்க சும்மா ஜாக்கும் அப்படின்னு இருக்கு பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் தூதர் வருவார் இருக்க ஒழிய வந்தால் சொல்றாங்க லமா ஆட்டைத்துக்கும் மின் கிட்டாபுல உள்ள லமா நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தந்து பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் தூதர் வருவார் தான் இருக்கு வந்தால் அப்படின்னு பிறக்கிறாங்க பிறக்கிறது யாருங்கிறது கொஞ்சம் சின்சியரா பார்த்தா எல்லாருக்கும் விளங்கிறவங்க சத்தியத்தை சொல்ல முயற்சிக்கிறவங்க யாரு இல்ல வெவ்வேறு காரணங்களுக்காக உழைக்கிறவங்க யாருங்கிறது நம்பிக்கையாளர்களுக்கும் அறிவுடையவங்களுக்கும் பொதுவாக தெரிஞ்சது அந்த வசனத்துல சும்மா ஜாக்கும் ரசூலும் இருக்கு பின்னர் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் தூதர் வருவார் அச்சா நபிமார்களிடம் உடன்படிக்கை வாங்கினேன் நல்லா சொல்றார் முகம்மது நபிமார்களில் ஒருவர் என்பதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இதுவரைக்கும் முகம்மது நபிமார்களிடம் நபிமார்களில் ஒருவர் அல்லாஹ் நபிமார்களிடம் உடன்படிக்கை வாங்குகிறார் அப்படின்னு சொல்றாரு பின்னர் நான் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் தந்த பின்னர் சும்மா ஜாக்கும் வருவார் இருக்கு சும்மா ஜாக்கும் ரசூலும் முசத்திக்கும் லிமாமாக்கும் உங்களிடம் உள்ளதை மெய்ப்பிக்கும் தூதர் வந்தா வருவார் நபிஹி நீங்கள் அவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் வல தன்சுருன்னஹு நீங்கள் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றாரு கால அக்ரர்த்தும் அக்கத்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி இந்த என்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி எடுத்துக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறாரு அவங்க எல்லாரும் சொல்றாங்க காலு இது ஒருவர் குறிப்பிட்டு இல்லை பன்மையில சொல்றாங்க அவர்கள் கூறினார்கள் இது ஒரு நபிக்கு குறிப்பிட்டது அல்ல காலு அவர்கள் கூறினார்கள் கால காலு அக்ரர்னா நாங்க ஒத்துக்கொள்றோம் இங்கே பன்மை சொல்வார் ஒரு நபி அல்ல கால அக்ரர்னா நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் உறுதிப்படுத்துகிறோம் சொல்றாங்க கால பஷது அனாமாக்கும் மினசாஹிதீன் அல்லாஹ் என்ன சொல்றாரு சாட்சியாக இருங்கள் நானும் உங்களிடம் சாட்சியாக இருக்கிறேன் அல்லாஹ் நபிமார்கள்ட்ட அந்த உடன்படிக்கை எடுத்ததை நமக்கு சுட்டி காட்டிட்டு இந்த வசனத்துல என்ன இருக்கு தெளிவா நபிமார்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் தருவார் தெளிவா இருக்கா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வயது அக்கதல்லாஹ மீசாக்கன் நபீன லமா ஆட்டைத்துக்கும் மின் கிதாபையும் ஒரு ஹிக்மா நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் தருவார் சும்மா ஜாக்கும் ரசூலும் முசத்திக்கும் லிமாமாக்கும் பின்னர் உங்களிடம் உள்ளதை மெய்ப்பிக்கும் தூதர் ஒருவர் வருவார் இங்க நபிமார்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் தெளிவாக நபிமார்கள்னா வேதமும் ஞானமும் கொடுக்கப்பட்டவர்கள் சும்மா ஜாக்கும் ரசூலும் முசத்திக்கும் லிமாமாக்கும் உங்களிடம் இருப்பதை மெய்ப்பிக்கும் தூதர் வருவார் அந்த இருப்பதை மெய்ப்பிக்கு வருவார்கள் தூதர் வேதம் கொண்டு வருபவர்கள் நபி அதே சில நபிமார்கள் நபிமார்கள் அனைவரும் ரசூல்மார்களாகவும் இருக்கிறாங்க வேதம் கொண்டு வந்த முகமது நபி முந்தி உள்ள இஞ்சியிலே மெய்ப்பித்ததனால் அவர் ரசூலாகவும் இருக்கிறார் இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களும் அதற்கு முந்தி உள்ள வேதங்களை மெய்ப்பிக்கக்கூடிய தூதராகவும் புதிதாக ஒரு வேதம் வந்தால் அதை கொண்டு வரக்கூடிய நபியாகவும் இருக்கிறார்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கக்கூடிய உங்களுக்கு இதுல தெளிவா இருக்குது சொல்லிட்டு மெய்ப்பிக்கும் தூதர் ஒருவர் வருவார் யார் அதாவது வேதமும் ஞானமும் நம்மிடம் இருக்கிறது அது இறுதி வேதம் வந்துட்ட பிறகு இனிமே வேதமும் ஞானமும் வரணும் அதை மெய்ப்பிக்கிறதுக்கு தான் இனிமேத்த தூதர் வருவான்னு சொல்றதுக்கு இடம் இல்லை நம்மிடம் உள்ளதை மெய்ப்பிக்கும் ஒரு தூதர் வருவார் அல்லதான் சொல்றார் தெளிவான முறையில
நம்ம இந்த குர்ஆனை மெய்ப்பிக்க ஒரு தூதர் வருவார் அதுக்கு காலையில சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரஷாத் கலீஃபா வந்து குர்ஆனை மெய்ப்பிச்சாரு. இன்றைக்கு உலகம் பூரா குர்ஆன்ல கவனம் செலுத்துது, குர்ஆன்ல அடிப்படை விஷயங்களுக்கு போகுது, குர்ஆனை வாழ்க்கை வழிகாட்டியா ஏற்றுக்கொள்ளணுங்கிறத கொண்டு வருது. ஆதலால் அவருடைய கனிகளால் நீங்கள் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். நிலைமையில அவர் வந்து மெய்ப்பிச்சாருங்கிறதுக்கு இன்றைக்கு இவ்வளவு கட்டையே உங்களுக்கு குர்ஆன் மட்டும் மார்க்கம், அல்லாஹ் இறக்கியது மட்டுமே பின்பற்றணும் சொல்றதை எதிர்த்து உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய நிலைமை ஏன் ஏற்பட்டுச்சு? மெய்ப்பிச்சிட்டார், இனிமே அது செல்லாது. அல்லாஹ் வார்த்தைகளை தவிர வேறு ஒன்றையும் மார்க்க ஆதாரமாக எடுத்துக் கொள்வதற்கு இனி இடமில்லை என்கிற அடிப்படையில் அந்த அளவுக்கு மிக தெளிவாக மெய்ப்பிச்சு பலவிதமான குர்ஆன் எழுதி வச்சிருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, இங்க இருந்து நம்ம குர்ஆன் சொன்னமா, அப்புறம் சவுதி குர்ஆன் சொன்னமா, அப்புறம் டாஸ்கன் குர்ஆன் சொன்னமா, எல்லா குர்ஆன்லயும் நீங்க தப்பு தப்பா சில தவறுகள் செய்து வச்சிருக்கிறீங்கிறத உண்மை. அந்த தவறுகள் எதுங்கிறத சுட்டி காட்டுறதோடும் இல்லாம இரண்டில் பல விதமா எழுதி வச்சாலும் தவறு எதுல இருக்குங்கிறத சுட்டி காமிக்கிறதும் இல்லாம எது சரியானதுன்னு காட்டுறது இந்த 19 அற்புதம். அதைத்தான் நாங்க ரெண்டு நாளா விளக்கிட்டு இருக்கிறோம், பல விஷயங்களை எடுத்து சொல்றோம். நீங்களும் நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க, நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, நாங்க எதிர்பார்த்தீங்க வந்து உங்களுக்காக வாதம் பண்ணுவேன். எங்களுக்கு வமாலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவான முறையில் செய்தியை மக்களுக்கு ஏற்றி வைப்பதன்றி வேறு எதுவும் எங்கள் பணி அல்ல. நீங்க ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி எங்கள் கூலி எங்களுக்கு அல்லாவிடத்துல. ஆக நீங்க ஏற்றுக்கொள்வீங்கிற அடிப்படையில நாம சொல்லல. வேதமும் ஞானமும் கொடுக்கப்பட்ட பின்னர் மெய்ப்பிக்கும் தூதர் வருவார்னு அல்லாஹ் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, ஒரு தூதர் இருக்கும் போதே ஒரு தூதர் வருவாரு அவரை நம்பணுங்கிறது. அல்லாஹ் நபிமார்களிடம் உடன்படிக்கை வாங்கி தூதர் வருவார் சொல்றாரு. ஒரு தூதர் இருக்கும் போது ஒரு தூதர் வருவார் அவருக்கு உரை செய்யணும். இப்ப என்ன நபி இருக்கிறாங்களா உரை செய்யறதுக்கு? விதண்டாவாதம் இதெல்லாம். எப்படின்னா இப்ப இந்த எப்படி வச்சுக்கிட்டாலும் இந்த உடன்படிக்கை அல்லாஹ் வாங்குறாரு தூதர்கள்ட்ட. எல்லா நபிமார்களும் எல்லா தூதர்களும் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்களா? அல்ல. இயேசுவை மூசா முன்னறிவிப்பு செய்வார். மூசா வந்து இயேசுவை பற்றி முன்னறிவிப்பார், இயேசு வந்து முகமதை பற்றி முன்னறிவிப்பார். முகமது அதாவது சொன்னார் இஸ்முகோ அகமது என்று இருக்குது, அகமது தான் இருக்கு, முகமது இல்லையான்னு பைபிள்ல உள்ளவன் சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு வாதம் தான். அகமது இருக்கு, அதே மாதிரி இதுலையும் தூதர் வருவார்னு இருக்கு. ஆனா இவங்க எப்படி அகமது கிறிஸ்தவர்கள் அகமது இல்லை அகமது தானே இருக்கு, முகமதுல இவர் பேர் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்ற மாதிரி இருக்கிறத மறுக்கிறாங்க. மேலும் அந்த வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு தூதர் இருக்கும் போது மறு தூதருங்கிறாங்க. அந்த வாதம் அடிபட்டு போச்சு. ஏன்னா அல்லா தெளிவா சொல்றா, நபிமார்கள் உடன்படிக்கையை எடுத்து மெய்ப்பிக்கிறத மெய்ப்பிக்க வரும் தூதர் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அந்த அடிப்படையில தொடர்ந்து இவங்க சொல்றாங்க அப்படின்னா இவங்களுடைய ஒரு வாரத்துக்கு அடுத்த வசனம் பதிலா இருக்கு பாருங்க. அற்புதமா 3வது சூராவின் 82வது அத்தியாயத்தை பாருங்க. இப்ப மன் தவல்லா பாததாலிக்க பவுலாய்க்க ஹுமுல் பாசிக்கூன். இதன் பின்னர் அந்த உடன்படிக்கை பற்றிய வசனம் படித்தோம் இல்லையா, அந்த வசனத்துக்கு அடுத்தபடி சொல்றாரு, இதன் பின்னரும் எவரேனும் நிராகரித்தால் அவர்கள் தான் தீயவர்கள், அவர்கள் தான் பாசிக்குகள் சொல்றாரு. எதன் பின்னரும், வேதம் வந்து வழங்கப்பட்டு அது மெய்ப்பிக்கப்பட்ட பின்னரும் அதற்கு பிறகும் அதனை எவரேனும் எதிர்த்து கொண்டிருந்தால் அவர்கள் தான் பாசிக்குன்னு சொல்றாரு. முகமது நபி ரஷாத் கலீஃபா உதவி செஞ்சார். உண்மைதான், குர்ஆன்ல அல்லாஹ் முகமது கொடுத்த வேதத்துல ரஷாத பற்றி இருக்குது. கேட்கிறாங்க, ரஷாத் கலீஃபா தூதர் பேர் இருந்தா போதுமா அப்படிங்கிறாங்க, பேர் இருக்குதுங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றாரு, நாம் சில தூதர்களின் பெயரை உங்களுக்கு கூறியிருக்கிறோம், சில தூதர்களின் பெயரை உங்களுக்கு கூறலன்னு சொல்றாரு. ரஷாத் கலீஃபா என்ற ஒரு தூதர் வருவார் நேரடியா நீங்க விரும்புற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருந்தா எல்லாம் ரஷாத் கலீஃபான்னு பிள்ளைக்கு பேர் வச்சிருப்பான். ரஷாத் கலீஃபான்ல உள்ளவங்க நான் என் தூதர், நான் என் தூதர். அந்த நிலைமை உங்களை மாதிரி மனிதர்கள் நம்மை மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க என்று அல்லாஹ் அறிஞ்சதுனால அந்த ரகசிய குறியீடு செய்தி கோடட் மெசேஜ், கோடுங்கிறது எழுதுறவனுக்கு தெரியும் அல்லாவுக்கு, வாங்குறவனுக்கு தெரியும் நம்பிக்கையாளர்கள். இந்த கோடட் மெசேஜ 1400 வருஷமா மறைக்கப்பட்டு எவ்வளவு அணு அணுவா ஆராய்ஞ்சிருக்கிறாங்க குர்ஆன்ல. இந்த விஷயம் ஏன் அவங்க கண்ணுக்கு படல? அல்லாஹ் அவங்க கண்ணை விட்டு தடுத்து ஒரு தக்க காரணத்தை 1974 வருஷம் வரைக்கும் அதை தள்ளி போட்டிருக்கிறாரு. ஏன் 74வது சூரா உள்ள 19 பத்தி அல்லாஹ் சொல்றாருதா? எல்லாம் அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம சுட்டி காட்டுறோம், 74வது அத்தியாயத்துல அல்லாஹ் 19 பற்றி குறிப்பிடுறாரு. 1974 தான் வருது இந்த விஷயம். அந்த கோடட் மெசேஜ ஒரு கோடட் முறையில தான் அவர் அல்லாஹ் அவர் அந்த தூதருடைய பெயரை அமைச்சிருக்கிறார். இந்த அடுக்கு ஃபுவாத் அப்துல் பாக்கி எதற்கெல்லாம் ஆதாரம் கேட்கிறாங்க, கையை வச்சிருக்கிறதுக்கு பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த அதுக்கு ரஷாதாங்கிற வார்த்தை மூல வார்த்தை குர்ஆன்ல வெவ்வேறு இடங்கள்ல ரஷாதாங்கிற வார்த்தை, யர்ஷுதூன் முர்ஷித்
இந்த மாதிரி ரஷாதா ரே ஷீன் டல் இதுதான் அவருடைய பெயர்கள் உள்ளது. ரஷாதாங்கிற வார்த்தை குரான் முழுவதும் எத்தனை முறை இடம்பெறுனா சரியா 19 தடவையா இடம்பெறணும். ஒரு 18 இடம் பெற்றிருந்தா பரவாயில்லையே தப்பிச்சிருக்கலாம், நீங்க 17 இடம் பெற்றிருந்தா மறந்துருக்கலாம், அல்லது 20 21 இருந்தா கூட நீங்க மறந்துருக்கலாம் மறுத்திருக்கலாம். ஆனா ஒரு ரகசிய குறியீட்டு செய்தியை வெளிப்படுத்துவோரின் பெயரும் ரகசியமான முறையில் குறிக்கப்பட்டு 19 முறை சரியாக இடம்பெறுவதே அது ஏன் தவிர இந்த கணக்கு வந்து போட்டு காட்டாங்க தெரியுமா? இதுல என்னமோ பெரிய வித்தியாசம் கண்டுபிடிச்ச மாதிரியும் இது பண்ணியும் காமிச்சாங்க. அந்த டிஃபரன்ஸ் வந்து சோலாரியருக்கும் லோனாரியருக்கும் உள்ள வித்தியாசம் தான். சூரிய கணக்கு சந்திர கணக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்ப்போம். நம்ம முதல்ல ஒரு கிறுக்குத்தனம் பண்ணாரு மடமை ரஷாத் கலீஃபாவின் பண்புகள்.